இன்னைக்கு ஒரு புதுவிதமான ஹெல்த்தி டிஃபன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க, நான் இங்க ஒரு பாத்திரத்துல 5 முட்டை எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு. 5 முட்டைக்கு 1/2 ஸ்பூனா நினைக்காதீங்க, இதுல நிறைய காய்கறிகள் சேர்க்க போறோம், அதனால தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 3 போட்டு நல்லா முட்டையை கலந்துக்கோங்க. நுரைக்கி அடிக்கணும்னு அவசியம் இல்லை, நல்லா கலந்து விட்டுக்கிட்டீங்கன்னா போதும். இதில் நான் உருளைக்கிழங்க தண்ணியில் திருகிட்டு போட்டு வச்சுருக்கேன். கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக தான் தண்ணியில் போட்டிருக்கேன், மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அப்படியே கூட சேர்க்கலாம். இந்த மாதிரி தண்ணியை புழிஞ்சிட்டு அதில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தில் 2 ஸ்பூன் அளவுக்கு வெங்காயம், கேரட் 1/2 கப்பு திருகி வச்சுருக்கேன், அந்த 1/2 கப்பு கேரட்டு, 1/2 கப்பு குடமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், அந்த குடமிளகாய், காளான் எடுத்து நல்லா உருண்டை காளானா, இந்த சைஸ் காளானு, நான் 3 காளான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நல்ல பொடியாக அந்த காளானியும் இதில் கலந்துக்கோங்க. இதில் நீங்கள் இன்னமும் நிறைய காய்கறிகள் கலக்கலாம், முள்ளங்கி கலக்கலாம், பீட்ரூட் கலக்கலாம், எந்தெந்த காய்கறிகள் உங்களுக்கு பிடிக்குதோ அந்த காய்கறிகள் எல்லாமே கலந்துக்கலாம். புதினா, கொத்தமல்லி. கொத்தமல்லி வந்து வெறும் இலை மட்டும் சேர்க்காமல் அந்த தண்டோடு சேர்த்து கட் பண்ணி போட்டுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நீங்கள் இஞ்சியும் பூண்டும் கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். வாசனை பிடிக்குதுங்கிறவங்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி குழந்தைங்களுக்குங்கிறதுனால நான் பச்சை மிளகாவும் சேர்க்கலை, இஞ்சி பூண்டும் நல்லா அரைச்சிட்டு சேர்த்துட்டேன். போட்டு இந்த முட்டையோடு நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு ஒரு 5 நிமிஷம் இதை எடுத்து ஓரமாக வச்சுருங்க. மற்றதை ரெடி பண்ணுறதுக்குள்ளே இது நல்லா இந்த முட்டையோடு சேர்ந்து நல்லா ஊறிடும். இப்போ அது நல்லா ஊறிட்டுருக்கு. நாங்கள் பாருங்கள், கோதுமை மாவு பிசைஞ்சு சாஃப்டாக எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டேன். இப்போ இதை நம்ம எடுத்து தேய்ச்சிக்கலாம். ஒரு சின்ன உருண்டை எடுத்து நல்லா எவ்வளோ நைஸாக முடியுமோ அவ்வளோ நைஸாக தேய்ச்சிக்கோங்க. ஏன்னா நம்ம 2 லேயர் பண்ணுறோம், அப்போ 2 லேயர் வேகணும்ல, ரொம்ப திக்காக போட்டிங்கன்னா வேகாது. அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன், அதில் நம்ம சப்பாத்தி போட்டுக்கலாம். திருப்பிட்டு நம்ம க்ரீன் சட்னி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். வேறு ஒன்றுமே இல்லை, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய், உப்பு, இந்த 4 சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு
அப்படியே இன்னொரு சப்பாத்தி எடுத்து மேலே வச்சு கவர் பண்ணிடலாம். நீங்கள் ஏன் உள்ள க்ரீன் சட்னி வைக்கிறீங்கன்னா அந்த க்ரீன் கொத்தமல்லி புதினாவோட சேர்ந்து இந்த கோதுமை மாவு வேகும்போது உங்களுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதே மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் அவசரப்பட்டு நீங்கள் திருப்பாதீங்க. நல்லா சிம்மில் வச்சு நல்லா மெதுவாக வேக விடுங்க. ஏன்னா இப்போல்லாம் காலேஜ் போகிற பிள்ளைங்க வயிறு ஃபுல்லாக கூடாது, கொஞ்சம் தான் சாப்பிடணும், ஆனால் தேவையான அளவு சத்து கிடைக்கணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் இந்த மாதிரி டிஃபன் செஞ்சீங்கன்னா இந்த ஒன்று சாப்பிட்டாலே போதும் பசங்களுக்கு. அந்த காய்கறியில் உள்ள எல்லா சத்துக்களும் கிடைச்சிரும். காளான், கேரட்டு, கொடமிளகா, நீங்கள் இதில் பன்னீர் திருவி போட்டுக்கலாம். பெரியவங்களுக்கு செய்கிறீங்கன்னா முளைக்கட்டின பயிறு ஸ்ப்ரவுட்ஸ் கலந்துக்கலாம். கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இந்தளவு வெந்துருச்சு. வெந்தவொடனே இதை அப்படியே எடுத்துக்கிட்டு நீங்கள் அந்த பேனில் அந்த முட்டை கலந்த காய்கறி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இதை அப்படியே எடுத்து மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு சுற்றி லேசாக எண்ணெய் விட்டுட்டு மூடிடுங்க. ஒரு நிமிஷம் மூடி வச்சு வேகட்டும். மூடி ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு. நல்லா ஓரளவுக்கு வெந்துருச்சு. பார்த்தீங்களா சூப்பராக. இதே மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிட்டு அடுத்த கரண்டி காய்கறிகள் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதே மாதிரி மூடி அஞ்சு நிமிஷம் வேக வைங்க. நல்லா சாஃப்டாக வெந்துடும் பாருங்க. மூடி அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு. நல்லா ரெண்டு பக்கமும் ஃபுல்லாக கோட் ஆகி நல்லா உள்ள வரைக்கும் வெந்துருச்சு. அவசரப்பட்டு மட்டும் திருப்பாதீங்க. இது பாருங்க ஃபஸ்ட் கிளாஸாக சூப்பர் ஸ்நாக்ஸ். எந்த வித சட்னியுமே தேவையில்லை, நீங்கள் அப்படியே இதை சாப்பிட்றலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.